இவருக்கு ஏற்கனவே ஒற்றை தலைவலி இருக்குது, வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர் அப்படின்னு வச்சுட்டோம்னா அவங்களுக்கு இந்தந்த காரணிகள் தான் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, ஒரு தலைவலி அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் குறிப்பிட்ட காரணம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லப்படலை. அது மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவில் சில பொருட்கள் இந்த தலைவலி உருவாக்குத காரணமாக இருக்கும். அது ஒத்துக்கொள்ளாத உணவுகள், இன்கம்பேட்டிபிள் ஃபுட், ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய ஒயிட் சுகர்ஸ், அப்புறம் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், டாக்டரோட நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சே கார்த்திகேயன். சீக்ரெட் ஆஃப் சித்தா அப்படிங்கிற ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் செல்வ சண்முகம் சார். ஒற்றை தலைவலியால் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க மனைவி பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த தலைவலியால் ரொம்ப அவதிப்பட்டு அடிக்கடி படுத்துட்டு இருக்கிறதே பார்க்க முடியும். ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்பான் என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஒற்றை தலைவலினா என்ன, இந்த மைக்ரேனை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த சம்மர் டைமில் வந்து நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி வர்றதை கேள்விப்பட்டிருக்கேன் நான். இந்த சம்மருக்கும் ஒற்றை தலைவலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஸோ எதை அது எப்படி தடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக தலைவலிக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் வந்து இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது ஒரு பக்கமாக வெடிச்சது, சில சமயம் வலது பக்கம் மட்டுமே இருக்கும், சிலருக்கு வந்து இடது பக்கம் மட்டுமே இருக்கும். இது வந்து ஒன் சைடட் ஹெட்ஏக், அதாவது மைக்ரேன் அல்லது வாஸ்குலர் ஹெட்ஏக் அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு பேரில் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு தலைவலி அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பதிவாகவும் ஆயிருக்குது. நீங்கள் கேட்டது என்னென்னா இந்த ஒற்றை தலைவலிக்கும் அந்த சம்மருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னா நேரடியான தொடர்பு எதுவும் கிடையாது. பொதுவாக டீஹைட்ரேஷன், ஓகே, இந்த எக்ஸஸ் லைட்டு, எக்ஸஸ் ஹீட், இது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தும் அந்த மைக்ரேன் வரக்கூடிய காரணத்தை. அது கொஞ்சம் தூண்டிவிச்சு அந்த ஃபேக்டர்ஸ், ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதில் ஒன்றாவனா நம்ம இதை எடுத்துக்கலாமே தவிர இது காரணம் அல்லது இது வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஒரு தலைவலி அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் குறிப்பிட்ட காரணம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லப்படலை. அது மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், அந்த நரம்பு மண்டலம், அது சார்ந்து வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு தான் இது வரைக்கும் குறிப்பாக இருக்க தவிர இதுதான் ஒற்றை தலைவலி வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலை. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப லெஸ் தேன் 5% தான், அந்த அப்பாவுக்கு இருந்தால் வருது பையனுக்கு, அம்மாவுக்கு இருந்தால் பையனுக்கு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அதுவும் குறிப்பிட்டு இதனால தான் வருதுன்னு நமக்கு வந்து அந்த ஜெனட்டிக்கல் ஃபேக்டரும் உறுதிப்படுத்தப்படலை. ஓகே, ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து இந்த வரவதற்கான வாய்ப்புகளை கூட்டக்கூடியது. ஓகே, அது எப்படின்னா இவருக்கு ஏற்கனவே ஒற்றை தலைவலி இருக்குது, வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர் அப்படின்னு வச்சுட்டோன்னா அவங்களுக்கு இந்தந்த காரணிகள் தான் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் தான். ஓகே, ரொம்ப நேரம் அருகில் வச்சு பார்க்கக்கூடிய லேப்டாப், ஃபோனை கையிலேயே வச்சுருந்து இப்படியே பார்த்துட்ருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இருக்க இடங்களில் ஃப்ளாஷ் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது ஃப்ளிக், அதாவது ஒரு மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு நடிச்சிட்ருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு லைட்ஸ் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி கண் வெளித்திரை சுருங்கி விரியும் போது, அதாவது வெளித்திரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாவைன்னு சொல்லக்கூடியது வேகமாக சுருங்கி விரியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், இது வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்ட்ஸ், அதிகமான சத்தம், ரொம்ப ஒரு கூட்டமான இடத்துல ரொம்ப அதிகமாக சத்தம் ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர், ட்ரிகரிங் ஃபேக்டர்னால் வருதுக்கான வாய்ப்புகளை கூட்டும். அதே மாதிரி ஒருவேளை மீல் வந்து மிஸ் பண்ணுறாங்க, இப்போ காலை சாப்பாடை நிறைய பேர் சாப்பிட்றதில்லை அப்படின்ற ஒரு வேலையை ஒரு காரணமாக காட்டிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாங்க இல்லையா, அது ஒரு காரணமாக இருக்குது. அல்லது மத்தியான மீல் நல்ல ஹெவியாக வேலை பார்த்துட்ருப்பாங்க, சாப்பிடாமல் வேலை பார்த்துட்ருப்பாங்க, இது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதிக அளவிற்கு ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்தோடவே வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. சில விதமான நோய் நிலைகள் இது, அதுக்கப்புறம் சில விதமான மாத்திரைகள், இதுக்கும் இந்த வந்து ஒற்றை தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகளை கூட்டுது அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒற்றைத்தலை வர்றவங்க அதை வராமல் தடுத்துக்கிறதுக்கு தான் அதிகமாக வந்து கவனம் செலுத்தணுமே தவிர, ஓகே, வந்ததுக்கப்புறம் என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறத விட வராமல் தடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஓகே,
அதுதான் அதில் நம்ம தெரிய வேண்டியது. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க, வராமல் தடுக்கிறதுக்குள்ள வழிமுறைகளில் போதுமான ஓய்வு, ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க, அதுவும் போதுமான ஊட்டச்சத்து இல்லாது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக வந்துடும். ஓகே, தொடர்ச்சியாக வந்து ஒரு 7-8 மணி நேரம் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆறான்னு சொல்லுவாங்க, அந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக தலைவலி வரும். அந்த சமயத்திலே ப்ரிவென்டிவாக சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா தடுத்துக்கிட முடியும். என்னென்ன முறைகள் டாக்டர்? இப்போது இந்த ஒற்றை தலைவலி வராமல் தடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்திரிக்கும். இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு சூழல் இருக்குன்னா, எல்லோரும் என்கிட்ட கேட்குறது, என்னுடைய பேஷண்ட்ஸே வர்றவங்க என்கிட்ட கேட்குறது, சார் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூக்கம் தானே, நான் வந்து ஒரு 2 மணிக்கு படுத்துட்டு காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது. தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தூங்கி எழணும். அதுக்கும் முன்னாடி ஒரு 7 மணி நேரம் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ 5 மணிக்கு நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா குறைந்த வருஷம் ஒரு 10 மணிக்காவது நம்ம 7 மணி நேரம் தூக்கம் தேவைன்னா 10 மணிக்காவது தூங்கிடணும். அப்போ அந்த தூக்க ஒழுக்கம்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். இத்தனை மணிக்கு நம்ம தூங்க போகிறோம், இத்தனை மணிக்கு நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது வார இறுதி நாட்கள், வீக்கெண்ட்ஸ், சம்மர் ஹாலிடேஸ், ஊருக்கு போயிருக்கிறோம், ஒரு ட்ராவல் பண்ணி வேறு ஒரு ஊரில் போய் சுற்றி பார்க்குறதுக்கு போயிருக்கிறோம், அப்புறம் ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்து ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறது அப்படின்னா அந்த டோட்டல் டூரே ஸ்பாயில் ஆகிடும். ரொம்ப குறிப்பாக வெளியூருக்கு போகிற போதெல்லாம் நிச்சயமாக திருமணத்திற்கோ அல்லது வந்து ஒரு திருவிழாக்களுக்கோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு அவங்க சம்மர் ஹாலிடேலாம் இப்போ நிறைய வருது, அதெல்லாம் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக அந்த தூக்க ஒழுக்கத்தை கரெக்டாக பிடிக்கணும். ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குறாங்களோ காலையில் சீக்கிரமாக அந்த மணியே எழுந்துட்டாங்கன்னா அது மூலமாக நம்ம வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஓகே, ரெண்டாவது வந்து எண்ணெய் குளியல். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து நல்ல உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல ஊற வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த தலைவலி வருவதை பெருவாக குறைக்கும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சினா ரொம்ப பெருசாக ஒரு யோகாட்ட போய் ஒரு குருகிட்ட போய் உட்காந்து கற்றுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கான்சியஸ் ப்ரீத்திங்னு சொல்லுவோம், இந்த கான்சியஸ் ப்ரீத்திங் அப்படிங்கிறது டீப் ப்ரீத்திங் தான், ஒரு மூக்கில் இழுத்து ஒரு மூக்கில் விடணும்லாம் கிடையாது. கையை சாதாரணமாக வச்சுட்டு முதுகு தண்டு நேராக உட்காந்துக்கிட்டு மூச்சை வந்து ஆழ்ந்து உள்ளே இழுக்கணும். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறது அப்படிங்கும்போது மூக்கு வழியாக போய் மார்பறை அடைந்து அப்புறம் வந்து உதர விதானம்னு சொல்லக்கூடிய அந்த டயஃப்ரம் விரிவடைந்து வயிற்றினுடைய அழுத்தம் கூடும். அப்போ வயிற்று சுவர் வந்து முன்னாடி வரணும். இது ரிவர்ஸாக நடக்கும் சிலருக்கு. மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு உள்ளே போகும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு வெளியில் வரும். இது மாறி நடக்கக்கூடாது. ஓகே, மூச்சு உள்ளே போகும்போது வயிற்று சுவர் முன்னாடி வரணும். ஓகே, அப்போ வயிற்று சுவர் சுருங்கினது பிறகு மூச்சு வெளியே வரணும். இதுதான் கான்சியஸ் ப்ரீத்திங் பேர். இதுக்கு ஒரு கால வரையறையை நம்ம கொடுத்துட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு 6 வினாடிகள், 6 seconds மூச்சை நல்லா ஆழ்ந்து உள்ளே இழுத்து 1 second பாஸ் பண்ணி அப்புறம் வந்து 12 seconds உள்ளே இழுக்கிறதுக்கு 2 மடங்கு அளவிற்கு வெளிமூச்சு விடுறது. இது ரொம்ப சிம்பிள், வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கலாம். அந்த அதாவது ஒரு ஹெர்பல் டீ மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது வெகுவாக அந்த தலைவலி வருவதை வந்து குறைக்கத்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உணவில் சில பொருட்கள் இந்த தலைவலி உருவாக்குத காரணமாக இருக்கும். அது ஒத்துக்கொள்ளாத உணவுகள், இன்கம்பேட்டிபிள் ஃபுட். ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட், நிறைய ஒயிட் சுகர்ஸ், அப்புறம் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். இப்போ நம்ம சொல்கிறோம்ல மோனோ எம்ஜி எம்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த உணவில் அசைவ உணவுகளில் அது அந்த அசைவ உணவை பதப்படுத்துறதுக்குன்னு போடக்கூடிய செயற்கை நிறமூட்டிகள், செயற்கை உப்புக்கள், செயற்கை மணமூட்டிகள், கலரிங் ஏஜென்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லக்கூடியது எல்லாமே இதை ட்ரிகர் பண்ணதாக தான் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல தரமான, வெளியூர் போனாலும் சரி தரமான ஒரு உணவகத்தில் நம்ம உணவு வந்து வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறதா நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி கோதுமை சார்ந்த உணவுகள், கோதுமை, மைதா, ரவா, ஆட்டா, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இதை வந்து ட்ரிகர் பண்ணுறதா நம்ம வந்து சில குறிப்புகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள், நம்ம அடுக்களையில் இருக்கக்கூடிய பொருட்கள், நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா வீட்டில் இருந்தாலும் சரி இந்த பொருட்கள் அதிகமாக பயன்படுத்திக்கணும். வெறும் இஞ்சியும் புதினா இலையும் போட்டு ஒரு தேநீர் மாதிரி நம்ம காலையில் குடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான அளவில் நமக்கு வந்து இந்த இது வராமல் தடுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கும் ஏலக்காயும் லவங்கப்பட்டையும் கொஞ்சம் கிராம்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கக்கூடிய பானம். இதில் எல்லாத்தையுமே பனை வெல்லம் கலந்துக்கணும். அதே மாதிரி போதுமான அளவிற்கு நெய்ப்புத்தன்மை, அதாவது நெய் பசு நெய் நிறைய சேர்த்துக்கிறது, நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வராமல் தடுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போது இது சில விதமான ஹோம் ரெமெடிஸ் இருக்கும். இப்போ வந்தாச்சுனாலும் நாம் வந்து தீர்க்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் செய்யலாம். வெந்நீரில் கொஞ்சம் துளசி இலையை போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறது, அதே மாதிரி அதே தண்ணீரில் நல்ல காட்டன் கிளாத்தை முழி முக்கி புழிஞ்சு நெத்தியில் நல்ல வச்சு அழுத்தி உத்தரம் கொடுக்கறது, ஐஸ் க்யூப்ஸை வச்சு தலையில் உத்தரம் கொடுக்கறது, மாற்றி மாற்றி பண்ணலாம். சூடான உத்தரம், குளிர்ச்சி உத்தரம் ரெண்டுமே உதவியாக இருக்கும். ரெண்டையும் மாற்றி மாற்றி கூட நம்ம செய்யலாம். ஓகே. முக்கியமாக கழுத்து பகுதியில், கழுத்தில் இறுக்கம் ஏற்படுறது வந்து தலைவலியை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ அந்த கழுத்து பகுதியில் போதுமான அளவிற்கு சூடு ஒட்டணும், தைல பூச்சி பூசி சூடு ஒட்டணும். தைல பூச்சிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது, எளிமையாக செய்யக்கூடியது. அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயில் அல்லது தேங்காய் எண்ணெயில் துளசி இலையை போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டோன்னா அது ஒரு சிறந்த ஒரு எண்ணெயாக இருக்கும். அது வடிகட்டி வச்சு எப்போ வேணால் பயன்படுத்தலாம், எப்போ வேணால் பயன்படுத்தலாம். நல்ல பச்சை கற்பூரம், தரமான பச்சை கற்பூரம் கிடச்சுன்னா அது சூடாக இருக்கும்போது வடிகட்டும் போதே கொஞ்சம் ஒரு பிஞ்சு, அதாவது 100 மில்லிக்கு 1 பிஞ்சு போட்டால் போதும். போட்டு காய்ச்சி நல்லா ஒரு இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டோன்னா அந்த தைலத்தை நெத்தியிலையும் தடவலாம், கழுத்து பகுதியிலையும் தடவலாம், விழா பகுதிகளில் முதுகு தண்டில் எல்லாம் எல்லாம் தடவிட்டு கொஞ்சம் இளம் சூடுள்ள வெந்நீர் வச்சு உத்தரம் கொடுத்துட்டோம்னா இந்த வலி வர தொடங்கும் போதே இதை செஞ்சிட்டோன்னா வராமல் தடுத்துக்க முடியும். ஓகே. அதே மாதிரி நல்ல ஒரு ஹெர்பல் டீ, நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூலிகைகளில் ஏதாவது ஒன்றை போட்டு நம்ம வந்து காய்ச்சி கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு அடிக்கடி பருகிக்கிட்டே வந்தோம்னா இது வருவதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டியும், இது வந்து இந்த நோய் வந்தாச்சுன்னா இதை தாண்டியும் பின்னால் வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய சித்த மருந்துகளும் இருக்குது, மருத்துவ முறைகள் இருக்குது. மருத்துவரால் செய்யக்கூடிய பர்ம புள்ளிகள், இந்த இடத்துல ஒரு அண்ணான் காலம்னு சொல்லுவோம், இந்த பகுதியை நம்ம வந்து தூண்டு வைக்க சொல்லுவோம், அவங்களுக்கே சொல்லிக் கொடுப்போம். இப்போ நம்ம வந்து வீடியோவில் இருக்கிறதுனால சொல்ல முடியல. இந்த பகுதியில் இந்த ரெண்டு விரலால் இந்த ரெண்டு பக்கமும் கையில் வச்சுட்டு ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுக்கணும், இப்படி வைக்கக்கூடாது. ஓகே. அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், பட் இது அவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான இந்த புள்ளியில் முன்பக்கமாக 3 சுழற்சி, பின்பக்கமாக 3 சுழற்சி. ஓகே. இந்த ஒரு புள்ளி இருக்குது, இது வந்து இழுத்து கொண்டு போய் பின்னாடி விடுற போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் அவங்கவுங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சில இதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் எங்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை இல்லையா, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா அந்த முறையை அவங்களே பின்பற்றிக்கொள்வாங்க. இதை தாண்டி சில மருந்துகளும் நிறைய இருக்குது, சித்த மருந்துகளும் இருக்குது, அதையும் நம்ம கொடுப்போம். இந்த சித்த மருந்துகளை பற்று போடுறது, உத்தரம் கொடுக்கறது, உள் மருந்து கொடுக்கறது, வர்மக்கலை, இதெல்லாமே கலவை சேர்ந்து நம்ம பண்ணும்போது அதை முற்றிலுமாக வரவிடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. டாக்டர், இன்னொன்று, தலைவலிக்கும் காஃபிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. தலைவலி வரும்போது ஒரு காஃபி குடித்தா சரியாக போயிடுதுன்னு சொல்கிறத நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் நான். அது ஒர்க் அவுட் ஆகுதா டாக்டர் உண்மையாலுமே? ஆக்சுவலாக கஃபின் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. காஃபியில் இருக்கக்கூடிய கஃபின் அப்படிங்கிறது, அந்த கஃபின் உள்ளே போனவுன்னு என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா அந்த வேசோ டைலேட்டார் அப்படின்னு அந்த இரத்த குழாய்களை விரிவுபடுத்தக்கூடிய வேலையை பண்ணுது. அப்போது நம்ம அந்த காஃபி குடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த தலைவலி குறையும். பட் அது தீர்வா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. நம்ம ஏற்கனவே முன்னால் உள்ள பதிவில் காஃபி வேணான்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகே. எதுக்காக அப்படின்னாச்சுன்னா கஃபின் அடிக்ஷன் அப்படின்னு வரும். ஓகே. இப்போ நம்ம தலைவலிக்காக நம்ம காஃபி குடிக்கிறோம்னு வச்சுக்கோம். அப்போ அந்த காஃபியை நம்ம குடிக்கிறத ஒரு சமயத்தில் நிறுத்தும் போது காஃபி வித்ராயல்லே வந்து இந்த இதை வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆகும். நிறைய ட்ரிகரிங் ஃபேக்டர் நம்ம பார்க்கலாம். காஃபியை நம்ம வித்ரா பண்ணும்போது இது ட்ரிகர் ஆகும். ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டே இருந்தாச்சுன்னா ஸ்மோக்கிங் நிறுத்த சொல்கிறோம். நிறுத்தும்போது இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அது வந்து செட்டில் ஆகும். ஸோ அது இது எல்லாமே நம்ம வந்து அதை அந்த அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். ஓகே. நிச்சயமாக ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டா அந்த தலைவலி குறைய தான் செய்யும். இந்த மருந்தை எவ்வளோ நாள் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். அதனால தான் வராமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யணும். வந்த பின் தீர்க்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய வரைக்கும் இயற்கையான முறையிலேயே அது தீர்க்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மருந்திலும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் வராமல் தடுக்கிறதும் மருந்துகள், சித்த மருந்துகளை கொண்டு வர்மக்கலையை கொண்டு அதை தீர்த்து கொள்வதும் முடியும். நிறைய பேருக்கு அந்த
திரும்ப அது வராமலே இருந்திருக்குது எங்களுடைய மருத்துவ அனுபவத்தில். டாக்டர், இன்னொன்று, காதல் ஜோடிகள் மாதிரி தலைவலிக்காரர்கள் கையில் எப்போவும் தைலம் இருக்கும், அது கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் நிறையா இருக்குது, தைலம் போட்டு 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 பிளாக் மார்க்ஸ் நிறையா உருவாயிடும். ஸோ அந்த தைலம் பயன்படுத்துறது தலைவலிக்கு சிறந்த ஒரு மருத்துவ முறையா? இது நீங்கள் சொல்கிறது வந்து கவுண்டர் இரிட்டன்னு பேர். கவுண்டர் இரிட்டன்னா அந்த தற்காலிகமாக அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை கூட்டி அந்த வலியை நிவாரணம் பண்ணுறது தான். இது எல்லா வலிகளுக்கும் பொருந்தும், தலைவலி மட்டும் இல்லை. அடிபட்ட அந்த பெயின் பாம்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையுமே, எல்லா பொருட்கள்லையுமே மேலே தடவக்கூடிய பூசுகளில் கவுண்டர் அந்த போட்டோன்னா ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது கவுண்டர் இரிட்டன்ட் ஆக்ஷன்னு பேர். அதை போடும்போது ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துல கூடுதலாக கொண்டு வந்து அந்த ஒரு வீக்கத்தை குறைக்கிறதுக்கோ செய்யக்கூடியது. அது பெரும்பாலும் இயற்கை மூலிகை பொருட்கள்லேருந்து வந்ததுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகே, செயற்கை பொருள்லையும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இயற்கை மூலிகை பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாதிக்காய் தைலம், கிராம்பு தைலம், அப்புறம் வந்து ஓம உப்பு, புதினாலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள், இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவில் நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து சித்த மருத்துவத்தில் மின்சார தைலம்னு சொல்லுவாங்க, போகர் தைலம்னு ஒன்று இருக்குது. இது மாதிரியான எண்ணெய்களை நம்ம வந்து அது அளவோடு பயன்படுத்தணும். ஒரு சின்ன ஒரு ஒரு துளியை விட, அதாவது ஒரு சொட்டை விட குறைவாக இருக்கணும். லைட்டாக இந்த இடத்துல நான் சொன்ன அந்த அந்த பள்ளத்தில் லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணாச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது தேய்ச்சி தேய்ச்சி அந்த இடத்துல கருப்பாகுது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து செயற்கை வேதிப்பொருள் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஓகே, வெறும் நீங்கள் வந்து ரொம்ப வீட்டில் எனக்கு அந்தந்த தைலெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாச்சுன்னா 100 மில்லி நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், தேன் மெழுகு கடையில் கிடைக்கும், தேன் மிளகு கொஞ்சோண்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேன் மிளகு, ஓமம், இதெல்லாம் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. இது என்ன பண்ணணும்னா ஓமத்தையும் நம்ம எண்ணெயையும் போட்டு காய்ச்சணும், தேங்காய் எண்ணெயையும் போட்டு காய்ச்சிட்டு கடைசியில் அது இந்த தேன் மிளகு அதில் உள்ள போடுவாங்க. போட்ட பிறகு பூங்கற்பூரம்னு கிடைக்கும், இதையும் நம்ம வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி செய்யக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஒரு தலைவலி இயற்கையான தைலம், இது கடைகள்லேயே கிடைக்குது, சித்த மருந்து கடைகள்லேயே கிடைக்குது. இது பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெயாக தான் இருக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு சின்ன துளி எடுத்து நம்ம வந்து தடவிட்டோன்னா அந்த தலைவலி வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாதுகாப்பான ஒரு முறை தான், இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். டாக்டர், இப்போ தலைவலிக்கான ரெமிடிஸ் வந்து நிறையா நீங்கள் சொன்னீங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னீங்க. ஸோ எது வரைக்கும் இதை நாமளே பண்ணிக்கலாம், ஸோ இந்த நிலை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் அணுகணும் அப்படின்னா அது எந்த நிலை? இப்போது தலைவலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ வந்து ஒரு தலைவலினா அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும், இந்த மாதிரி ஆறான்னு சொல்லக்கூடிய அது முன் தோன்றக்கூடிய சில குறி குணங்கள், கண்ணில் வந்து ஃப்ளாஷ் லைட் வரும் சிலருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அது வந்த பிறகு தான் அந்த தலைவலி மெதுவாக தொடங்கி அப்படியே வரும் ஆரம்பிக்கும். அது மாதிரி அந்த பேட்டர்ன் இல்லாமல் திடும்னு தலைவலி வருது அப்படின்னா அது வேறு தலைவலியாக இருக்கலாம். ஓகே, அது உடனடியாக நம்ம வந்து மருத்துவரை போய் உடனே பார்க்கணும். அதே மாதிரி அந்த தலைவலி வரக்கூடிய அந்த முறை இங்கே ஒரு பக்கமாக இருக்கும், சில சமயம் அது இல்லாமல் தலை ஃபுல்லாகவே வலிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். அதனுடைய சிவியாரிட்டி ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா உடனடியாக பார்க்கணும். இந்த தலைவலியோடு சேர்ந்து கண் ரெண்டாக தெரியுது, பார்வை மங்கல் ஏற்படுது, வாய் குளறல் ஏற்படுது, பேச்சு வந்து சரியாக இல்லை, கண் சொருகுது, ஒரு மாதிரி டிசினஸ், அதாவது ஒரு ஒரு தடுமாற்றம் வருது, இந்த மாதிரி வேறு வேறு அறிகுறிகள் வந்துன்னா உடனே நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னால் அந்த தலைவலி வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது தலையில் அடிபட்டிருந்ததுன்னா, ஏதாவது ஒரு பொருள் இடிபட்டிருந்தது அப்படின்னாச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். இது வழக்கமான தலைவலின்னு வீட்டில் வச்சே வைத்தியம் பண்ணிட்டுருக்கூடாது, அந்த பேட்டர்ன் தெரியும் அவங்களுக்கு. அதுலேருந்து மாறுபட்டு வரக்கூடிய நிலைகளில் நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து மருத்துவரை அணுகிக்கணும். பொதுவாக நம்ம வந்து இந்த மைக்ரைன் வர்றவங்க அவர்களுடைய குடும்ப மருத்துவ ஆலோசனையோடு தடை வராமல் தடுத்து கொள்வதும், வந்த உடனே பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பான மருந்துகளை அவங்க வச்சுக்கிறதும் ஒரு சிறப்பானது. அதை வழக்கமாக இப்போ இன்னொன்று முக்கியமான சொல்லப்பட்டது, வழக்கமாக அவர் மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மருந்தை அவங்க போட்டும் தலைவலி குறையலன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்டாக போய் பார்த்தோம். ஓகே, எந்த வியாதியாக இருந்தாலும் வருமுன் காப்பது தான் சிறந்தது, முக்கியமாக இந்த தலைவலியை வந்து வராமல் காத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தெளிவாக சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.